நீங்க பாத்துக்கு நாங்க நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாரி பஸ் மாதிரி அந்த கேமோட ஸோ கேம் பிளே மாதிரியான ஒரு வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு பாட் போட்டேன் அது எல்லாருமே பாருங்க ஏன்னா அது ஒரு கன்ஃபியூசனா இது இருக்க போகுது ஸோ அதையுமே மறக்க செக் பண்ணி பாத்துங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்துருக்கு அது எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோ போனோம் கடைசி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்போம் அது மட்டும் இல்லாம அந்த பேண்ட் போடாத அக்காவையுமே பார்த்துருப்போம் அந்த பேண்ட் போடாத அக்காவதுன்னா ஒரு பொண்ணை கீழே தள்ளி விட பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள காப்பாற்ற நம்ம சண்டைக்கு போயிருப்போம் நம்ம காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுறப்ப அந்த சண்டை தான் கஷ்டமா இருந்தாலுமே சோ ஒரு கட்டத்துல ஈஸியாக அவங்கள அந்த பேண்ட் போடாத அக்காவை கொண்டுருவோம் ஸோ கொன்னொன்னே அந்த சவுப்பு ட்ரெஸ் அக்காவை காப்பாற்றுவோம் ஸோ காப்பாத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம அந்த பேண்ட் போடாத அக்காவை கொண்டதுனால அந்த மொத்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஞ்சு விழுவ ஆரம்பிக்குது ஸோ அந்த ரபுளில் ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சிருவாங்க ஸோ நம்மளும் அந்த இன்னும் அக்காவும் ஸோ நம்ம பிரின்ஸ் வந்து மறுபடியும் அந்த கூட தேடி மக்கள் போக ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தெரியும் எம்ப்ரெஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலைனில் ரொம்ப நாளாக இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியும் அது மூலிமா அவங்க ஐ மீன் பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரெஸை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் இந்த ரபுல்லாம் தாண்டி போக ஆரம்பிக்கிறான் நம்ம பிரின்ஸு ஸோ அப்படி அந்த ரபுல்ல தாண்டி அந்த அக்காவை போய் மீட் பண்றப்ப அந்த அக்கா கிட்ட எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரின்ஸு கிட்ட ஸோ அவன் ஐ மீன் கே கேள்விக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை இவங்க கூட சேர்றது பட் பிரின்ஸுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் விளையாட்ட ஆரம்பிச்சுட்டா இங்க போய் நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன் அதுக்காக நீ எனக்கும் உதவி பண்ணியே தான் ஆகணும் ஸோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடறான் ஸோ தான் அவங்க இருந்துகிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது நீ அந்த எம்ப்ரஸை பார்க்கணும் அப்படின்னா ஒரு டோர் இருக்கு ஸோ அந்த டோரை நீ திறந்தாதான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ரஸ் இருப்பாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால மணலுமே உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்றாங்க ஆனா அந்த டோரை திறக்கணுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெக்கானிசம் இருக்கு ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாக் டைக் மெக்கானிசம் அது வந்து இயங்கணும் அப்படின்னா அங்க தண்ணி வேணும் ஸோ தண்ணி ஒரு சப்ளை இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு மெக்கானிசம் இயங்கும் தான் அந்த டோரையை திறக்க முடியும் நீ முதல்ல போய் அதை முதல்ல சரி பண்ணு அப்படின்னு பிரின்ஸ் கிட்ட பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளாக் டொத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த கேமை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிளாக் டவரே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மாதிரி கேம் பிளே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர் கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு கிளாக் டவர் சுற்றியே இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் டவர் எடுத்துக்குவோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும் நிறைய சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் ஒன்ல இருக்கும் முக்கியமாக ரெண்டு கிளாக் டவர்லையுமே நம்ம போறப்ப தாக்கா துறத்துவோம் ஆனால் செகண்ட் கிளாக் டவரை விட ஃபஸ்ட் கிளாக் டவரில் நம்ம தாக்கா தோரத்துல இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஸோ ஈஸியாக அவங்களுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டு நம்மளால் ஓட முடியும் ஆனால் செகண்ட் கிளாக் டவரை பொறுத்தவரையில் அப்படி ஓட முடியாது அது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான் அது மட்டும் இல்லாமல் புது புதுசாக நிறைய எனிமிஸ் கொண்டு வந்திருப்பாங்க ஒரு குண்டா மாதிரி ஒரு அடி ஜெயின்டோ ஒன்று இருப்பான் அவனை ஃபஸ்ட்டு திருவரை சண்டை போடுறப்ப என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்ட உடனே அவன் ஈஸியாக சண்டை போடலாம் இந்த கஷ்டமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அப்போனண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்லயே எனக்கு பிடிக்காத ஒரு ஆப்போனட்னா அந்த ஒரு நாய் மாதிரி ஒன்று வரும் ஸோ நம்ம வந்து வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கும் காண்டாகவும் நம்ம என்னதான் பண்ணாலுமே அதை வெடிக்கிறதுலேருந்து இருந்து தடுக்கவே முடியாது கடைசி ஒரு நாம தான் தூரம் ஓடுற மாதிரி இருக்கும் முக்கியமாக ஒரு சில கட்டத்துல அதை யூஸ் பண்ணியதா செவ்ல உடைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் செம்ம காண்டாகவும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அடி வாங்கியே தான் ஆகணும் நம்மகிட்டயே வந்து வெடிச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ நாம் போய் அந்த பக்கத்தில் நின்று அதை நம்ம வந்து வெடிக்க வச்சாதான் அந்த செவ்வையே உடைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உண்மையே செம்ம கடுப்பான ஒரு விஷயம் ஸோ இப்படி இதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாக் மெக்கானிக் அடைவோம் கிளாக் டவர் ஒன்ல ஸோ அப்படி எல்லாம் அந்த கிளாக் டவர் ஒன்று முடிச்சுட்டு அந்த இதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நம்ம பிரின்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறாங்க ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வந்து முத முறையாக அந்த பொண்ணோட பேரே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அதாவது இவ்வளோ நேரம் கழிச்சு தான் இப்போ இந்த பொண்ணோட பேரே நமக்கு தெரிய வருது அவள் பேர் என்னன்னா கலினா ஸோ அவ வந்துகிட்டு பிரின்ஸுகிட்டே அவ்வளோதான் ஒரு டவர் முடிச்சிட்டா இன்னும் ஒரே ஒரு டவர் தான் இருக்கு இந்த ஒரு கத்தியை எடுத்துக்கன்னு சொல்லி இன்னொரு கத்தி கொடுப்பா ஆனால் இந்த கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம் அது எப்படி இவளுக்கு வந்ததுன்னு தெரியல வெல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெண்டாவது கிளாக் டவர் போய் பார்க்குறப்ப ரெண்டாவது கிளாக் டவர் வந்து ரொம்ப 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 ஈஸியான விஷயம் ஃபர்ஸ்ட் கிளாக் டவரை விட ஸோ ரெண்டாவது டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துறதுக்கான ஒரு மெக்கானிசம் ஐ மீன் அந்த டோர் ஓப்பன் பண்ணணும்னா அந்த தண்ணி வச்சு தான் இயங்கணும் ஸோ அப்படிங்கிறது அந்த தண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிசமாக தான் இருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஓவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும் ஐ அந்த தண்ணியை நம்ம ஓப்பன் பண்ணி விடணும்னா அந்த மொத்த இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் இருக்கணும் ஆனால் அந்த மொத்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுனால ஒரே காடா இருக்கும் பச்சை பசு அது மட்டும் இல்லாமல் நிறைய டேமேஜ் ஆகி போய் கிடக்கும் ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு இடம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த மீன் இந்த பேலஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு அவன் அப்படி நம்ம அவன் அவனை நோக்கி போயிட்டு இருக்க அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்க சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தாக்கா வந்துடும் இது ஒல்லும் விளையாடுற கேம்லயே இந்த ஒரு சேசிங் தான் ரொம்ப பயங்கரமான சேசிங் அது மட்டும் இல்லாமல் தூரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமாக நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த சைடு போகிறதுன்னு வேற தெரியாது நிறைய தடவை தோத்து தோத்துதான் தோத்து தோற்று தான் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும் அடிபட்டு கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம தாக்கா கிட்ட மாட்டாம ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பேலஸையும் பாஸ்ட்டுக்கு மாத்திர அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த பேலஸையும் பாஸ்ட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் மெக்கானிஸ்ட்டை ஓப்பன் பண்றதுக்கான அந்த இடத்துக்கு திரும்ப போவோம் ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வாட்டர் ஓப்பன் பண்ண முடியும் சோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பசில் டைப் ஆஃப் ஒரு இடம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பசிலும் கிட்டத்தட்ட சால்வ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு வழியாக சால்வ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணிட்டுருவோம் ஸோ அப்படி தண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கதவு திறந்துருவோம் ஸோ திறந்தோன்னே நம்ம எம்ப்ரஸை பார்க்க போகலாம் ஸோ ஏன் இந்த அளவுக்கு அவன் அவ்வளோட இருக்கான் அப்படின்னா ஸோ எம்ப்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால உருவாக்குவாங்க இவன் வந்து இந்த எம்ப்ரஸை பார்த்து நீங்கள் கால மணில உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மொத்த விஷயமே நடந்திருக்காது ஐ மீன் அந்த சென்ஸ் ஆஃப் டைமில் நடந்த எந்த விஷயமே நடந்திருக்காது இவனை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கா துரத்த மாட்டான் ஸோ அதுதான் மொத்த பாயிண்ட் ஆஃப் ஸோ அதனால எம்ப்ரஸை பார்க்கலாம் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்க இடத்துக்கு போனோன்னே கீழே எம்ப்ரஸ் இருப்பான்னு பார்த்தாட்டி அங்க தாக்கா இருக்கான் தான் ஓட முடியாது ஒழிய முடியாத மாதிரி இருக்கிற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்து இன்னொருத்தன் இவன் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் எதுக்குன்னே தெரியாது தாக்கோட ஆளுன்னு நினைக்கிறேன் சோ அப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல சம்பந்தமே இல்லாம தாக்கா வந்து அவனை பிடிச்சிருவான் நம்மள எதுவுமே பண்ணாம அப்படியே போயிடுவான் சரி அவன் போயிட்டான் நம்ம வேலைய பாக்கலாம் அப்படின்னு நம்ம தேடி போற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கலினா மறுபடியும் அந்த இடத்துல இருப்பான் நம்ம கலினா வந்து ஃபாலோ பண்ணிட்டே போற அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு அவ கூட்டிட்டு போயிருவா அதுக்கப்புறம் அந்த இடத்தோட டோர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சாத்தப்படுது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த பாட்டுல பாப்போம் ஏன்னா எனக்குமே என்ன தெரியாது நானே கரெக்டா இந்த சீன் வரப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன் குட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு பாட்டுல இந்த மொத்த கேமே முடிஞ்சிரும் இல்ல ஒரு பாட்ல கூட முடிஞ்சாலும் முடியலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பாதி மேலே முடிச்சாச்சு இந்த ரெண்டு கிளாக் டவர் முடிஞ்சாலே கேம் முடிஞ்ச மாதிரி இருக்கு ரொம்ப நேரம் கேம் பிளே இருக்கு அதுக்கு மட்டுமே